சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிடம் பெறுகின்ற விருந்தினர் நடிகை குமாரி சச்சு. 1952 ராணி என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவிலே அறிமுகமான குமாரி சச்சு, சரியாக 10 வருடங்களில் வீரத்திருமகன் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகி ஆனார். தமிழ் சினிமாவுலகின் முதல் உச்ச நட்சத்திரமான எம்கே தியாகராஜ பாகவதர் தொடங்கி இன்றைய இளம் கதாநாயகனான ஹரிஷ் கல்யாண் வரை எல்லோருடனும் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற குமாரி சச்சு தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். 1952 நடிக்கிறீங்க, இதில் முதல்ல எந்த படத்தினுடைய படப்பிடிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? படப்பிடிப்பு வந்து ஒன்றே ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. என்னன்னு கேட்டால் தேவதாஸ். ஏன் தெரியுமா, ராணியெல்லாம் ரொம்ப முன்னாடி, சொர்க்க வாசல் அதுக்கு முன்னாடி. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட தான் எல்லாமே. நான் அந்த காலத்துல 2 வருஷமாக படம் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க. நான் குழந்தைய கொஞ்சம் பெருசாகிடும். அவையெல்லாம் 4 வருஷம். ஆமாம், நிறைய படங்கள் வந்து வாகினி ஸ்டுடியோ இதுலெல்லாம் வந்து செட்டு போட்டே அது பாட்டு பல வருஷமாக கிடக்கும். இந்த மாதிரி விக்ரமாதித்தன், அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள். எனக்கு வந்து ஏன் தேவதாஸ் ஞாபகம் இருக்குன்னா, தீபாவளி அன்னைக்கு ஷூட்டிங். எங்கள் பாட்டி சொன்னாங்க, ஐயோ தீபாவளி நாளைக்கு காலை காலையில், நான் சொன்னேன் நான் வரமாட்டேன், நீ ஒத்துக்காத அப்படின்னு. அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை. அப்புறம் அவங்க வந்து சிஆர் சுப்பிரமணியன் தான் முதலாளி, ஒன்றாவது. இன்னொரு டிஎல்னு ஒருத்தர் தெலுங்கார், அவரும் அவர் சார் இல்லை இது கண்டிப்பாக எடுத்து தீரணும், ரொம்ப முக்கியமான சீன், ஏதோ காரணங்கள் இருக்குது அவங்களுக்கு. அப்போ அவர் ஒன்றே ஒன்று அஷூரன்ஸ் சொன்னார், நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு சொல்லு, பட்டாசு வாங்கி கொடுப்பாளா கேளு, ஸ்வீட் வாங்கி கொடுப்பாளா கேளு, வேற என்ன பெரிய ஆசை. அப்போ இப்போ பாட்டி மாதம் சொன்னாங்க, ஐ சும்மா அதெல்லாம் கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னு. அவர் கேட்டார், நான் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டு நைஸில் எப்படி குத்தி குத்தி சொன்னோடனே கேட்டார், சொன்னார் பாவாடை சட்டையிலேருந்து வாங்கித்தரேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஸோ ஷூட்டிங் வந்து எனக்கு வெடிகால வரைக்கும் பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நான் கேட்டு வாங்கியிருக்கேன்ல. ஸோ தட் இஸ் அந்த தேவதாஸுது. அவ்வையாரும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அவ்வையாரில் வந்து அந்த தடான்ற குளத்தில் போய் தண்ணி எடுத்து, அந்த குளத்தில் தண்ணி எடுத்து அதில் என்ன பண்ண அப்படின்னா, அந்த வாசன் அவங்க ஒரு வாசன் ஐயர் இருந்தார், அப்புறம் கொத்தமங்கலம் சுப்பு இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த நீராழி மண்டபத்தில் கொண்டு போய் அந்த கேமராவை வச்சு அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. குழந்தைகள் நிறைய, ஒரு 10-15 குழந்தைகள்ல, அதில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. அதில் இந்த வாணி இருந்தா, ரமண திலகம் இருந்தால், நிறைய பேர் இருந்தாங்க அதில். அதில் கொஞ்சம் பெருசாக தெரியும் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் குட்டியாக இருப்பேன். அவங்க வந்து காமிச்சாங்க அந்த கொத்தமங்கலம் சுப்பு வந்து கூட இருந்து இன்னும் 2-3 அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கிட்ட கிடந்து, இந்த படிக்கட்டுக்கு மேலே நீ அடுத்த படிக்கட்டு கீழே படிக்கட் கிடையாது, வைக்கக்கூடாது, இந்த படிக்கட்டு தான் உனக்கு ஃபைனல் மார்க்கு, இதில் நீ குடத்தில் கொஞ்சம் பாதி எடுத்தியாக கூட போதும், ஏன்னா நீ குட்டியாக இருக்க, கொஞ்சோண்டு எடுத்து குட்டி குடம் தான் கொடுத்தாங்க, அதை எடுத்து இடுப்பில் வச்சுருந்து இந்த பாட்டு பாடிட்டு வாக்கு இருந்தால் மட்டும் போல அதை சொல்லி போடணும், நான் சும்மா இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு படிக்கிட்டு இறங்கினா என்னன்னு தேக்கலை, இறங்கினா பொத்துன்னு விழுந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளோ குழந்தை இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் 10 பேர் நீச்சல் தெரிஞ்சவங்க அங்கே லோக்கல் பீப்புள் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் இருக்கிறீங்க. உங்கள் முதல் படத்துடைய கதாநாயகியான பானுமதியோட அப்புறம் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? பானுமதி அம்மா தொடர்ச்சியாக எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னு கேட்டாக்கா, ராணி இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிமே அவங்களுக்கு ஜூனியர் தானே. ஸோ என் மேலே ரொம்ப ஆசை, நானும் வந்து அவங்கள அடிக்கடி பெரிய அக்கா, எங்கள் அக்கா மாடி லக்ஷ்மி வந்து அவங்களோட கலையரசின்ற படத்தில் ஒரு டான்ஸ் பண்ணாங்க, மதுரை வீரனாக் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே நாங்கள் பழகிட்டே இருந்ததுனால பானுமதி அம்மா கிட்ட ஒரு இது உண்டு. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக பழகுவேன் குழந்தையிலேருந்தே, நான் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப ஈஸியாக பழகுவேன், அதனால் ஒரு பயம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் மரியாதை தெரியும், எங்கள் பாட்டிலாம் வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரியவங்கன்னா இந்த விளையாட்டுத்தனம் மாதிரிலாம் பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரோல் உண்டது. ஸோ அதனால் பானுமதி அம்மாலாம் எனக்கு வந்து அன்னை படுத்தும் போதெல்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கட்டும், ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே, சந்திரபாபு, ரங்காராவ் சாரு, முத்தையா, சௌகரம்மா, எவ்வளோ ஆர்டிஸ்டாங்க,
நான் வந்து ஒரு ஹீரோயின்றது ரொம்ப லைட் இது. ரெண்டாவது அதில் ரொம்ப அடக்கமான பொண்ணு வேறு, ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு இது கிடையாது. அவங்கக்கிட்ட படித்து அவங்கக்கிட்ட வளர பொண்ணு. ஸோ ரொம்ப சாஃப்டாக ஒரு ஓரமாக அவங்க என்ன பேசினாலும் அப்படியே கேட்டுட்ருப்பேன். பானுமதி அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ அப்படி நிற்கக்கூடாது, நீ ஒன் சைடில் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணுமோ அது ஆக்ட் பண்ணு. நீ ஏன் மற்றவங்கள தான் பார்ப்பாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க, ஆடியன்ஸ் ஏன் நினச்சிக்கிறேன். நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணியானா நீ வருவே. லைஃப்பில் நீ வந்து ஹியூமரஸை நல்லா ரசிக்க தெரிஞ்சுக்கோ, லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ அதை தாண்டி போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நான் சினிமா உலகத்தில் வந்து நான் எல்லாரோடையும் பழகும்போது அந்த வயசுலேயே என் மனசில் நிறைய விஷயங்கள் பதிஞ்சிருக்கும். வீரத்திருமகன் தான் நீங்கள் கதாநாயகியாக நடித்த முதல் படம், எப்படி அந்த படத்துக்கு தேர்வு ஆனீங்க நீங்கள்? வீரத்திருமகன் வந்து என்னை சூஸ் பண்ணேன். தங்கவே ரெண்டு வீட்டில் நான் ஒரு டான்ஸு, பிறகு நானும் பெரியக்கா மாடிலட்சுமியும் பரதநாட்டியம் நிகழ்ச்சி அவர் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அங்கே எல்லா சினிமா இவங்களும் வந்தாங்க, கிருஷ்ணன் பஞ்சுவும் வந்தார். பஞ்சு என்னை பார்த்துட்டு, பஞ்சுக்கு என்ன அவர் தெரியும் எனக்கு ஏற்கனவே, நான் அந்த பேபி ஆர்டிஸ்டாக சென்னை நான் வெல் எஸ்டாப்ளிஷ்டு நான். ஏன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் எல்லாம், மாயா பஜார், அவ்வையார், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள். ஆனால் ஒரு நடுவில் ஒரு பிரேக் வரும்ல, அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் நான் ஸ்டேஜ் டான்ஸராக இருந்ததுனால நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன்ல, அதனால் அங்கே பார்த்துட்டு பார்த்தா நான் கொஞ்சம் பெரிய உள்ளாயிட்டே போ, அப்போ 15 அந்த வயசு வந்துடுது எனக்கு. அதை பார்த்துட்டு இங்கே வா நீ அப்படின்னு கூப்பிட்டாருன்னு பார்த்துட்டு, நீ நாளைக்கு ஏவிஎம்க்கு நீ வா, லக்ஷ்மி அக்காவும் கூட இருந்தாங்க, இவளுக்கு புடவை கட்டி ஆயிடுச்சுன்னு வா லக்ஷ்மி நீ அப்படின்னாங்க. அக்கா சொன்னாங்க, சரி நான் புடவை கட்டி அம்மாவோட அனுப்புகிறேன். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு என்னை இது பண்ணாங்க. அதே டைமில் அங்கேயும் அந்த சைமல் டென்னிஸ் அந்த, ஏன்னா அவங்க வந்து ஏவிஎம் பேனரில் இல்லாமல் முருகன் பிரதர்ஸ் பேனரில் தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா, அவருக்கும் தெரிஞ்சு போய் செட்டியாருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த செட்டியார் வந்து ஒன்றும் சஜஸ்ட் பண்ணல, இவர் சஜஸ்ட் பண்ணது அன்னை படத்துக்கு. அந்த படத்தினுடைய இந்த ஃபோட்டோ கிட்ட ஏதோ அவங்க ஒரு டெஸ்ட் கிஸ்ட்டு போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு திருலோக்சிதர், ஐயோ இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும், ஏன்னா இன்னசென்ட்டு கேரக்டர், அது ஏஜ் வேறு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் வீரத்திருமகன் ரெண்டும் பண்ணும்பொழுது சரி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு மாதம் ஆனால் மாத சம்பளத்தில் 2 இயர்ஸ் ஆனால் வெளிப்படை எது வந்தாலும் ஒத்துக்கக்கூடாது. வந்தது நிறைய ஹீரோயின் படம் வந்தது எனக்கு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே, பட் என்னை ஒத்துக்கூடாதுன்ட்டேன். கதாநாயகியாக நடித்த அனுபவம் அப்படின்னு, கதாநாயகியாக நடித்த அனுபவம் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆர்மி மாதிரி என்னை ட்ரைனிங் பண்ணாங்க. லவ் சீன் முதல்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க, யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களே என்னன்னாக்க எங்களுக்கு அதாவது நிஜமாகவே எனக்கும் தெரிகிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா சின்ன பொண்ணு தானே, சின்ன பொண்ணு வேறு. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, வீட்டில் எல்லாம் ரொம்ப ஈஸியாக. இப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜோ இல்லை ஸ்கூலோனா ஒரு மூவிங் இருக்குது, ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அந்த வருஷங்கள் வேறு வேறுன்னு வச்சுக்கோங்க. அந்த கால ரெண்டாவது டான்ஸு கின்ஸு இதே ஒரு நோக்கம் தானே நமக்கு, வேறு ஒன்றும் தெரியாது. கூட பிரதர்ஸு நிறைய பிரதர்ஸு சிஸ்டர் அதெல்லாம் ரைட்டு படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய பப்பிமா படம் பார்த்துருக்கோம், நிறைய லவ் படம் அப்போ வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப மரியாதையாக தானே இருக்கும் எல்லாமே. சரின்ட்டு சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தா எதுவோ பண்ண போகிறோம் அது என்ன மாதிரின்னு, பட் ஈஸி என்ன அந்த இது வருமானது அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா இவளுக்கு, ஒரு மெச்சூரிட்டி அதுதான் மெயின். அதில் தினம் வந்து எஸ்பி முத்துராமன், ஏசி திருலட்சந்திர, முருகன் சார், சரவணன் சார், குமரன் பாலு கிடையாது இப்போது காலேஜ் பிடிச்சிருந்தார், எல்லாரையும் உட்கார வச்சு ஆஃபீஸில் டெய்லி என்னையும் ஆனந்தினி நிற்க வச்சு லவ் பண்ண சொல்லுவாங்க. இப்படி பார்ப்பேன் எனக்கு கூட, அவர் தாடியை தொடுவார், நான் அப்படி பண்ணோம் இல்லை சச்சு திருலட்சந்திர கிட்டக்க வந்து அவராக இவ்வளோ ஓசரம் ஒத்துருக்கு அவர் தொட்டு சொல்லி கொடுப்பார், இல்லை சச்சு அப்படின்னு ஆரூர் தாஸ் வேறு உட்காந்துருப்பார். இப்படி அந்த அனுபவம் தான் எனக்கு ரொம்ப இது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கத்தி சண்டை அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். எம்ஜிஆர் அண்ணன் பக்கம் அந்த ஜெமினியில் வந்து ஷியாம் சுந்தர், அப்புறம் வந்து நம்பியார் சேகர் இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, இது ஜூபிட்டர் பிக்சர்ஸில். ஜெமினியில் நாங்கள் தினம் ஏதாவது ஒரு ரிகர்சல் இந்த மாதிரி போகும்போது நிறைய இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் வந்து ரிகர்சல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். அப்புறம் கிருஷ்ணா பிக்சர்ஸில் வந்து மதுரை வீரன் டைமில் அங்கே ஒரு குரூப் தனியாக நடந்துகிட்ருக்கும், சோமோ ஸ்டெண்ட் சோமோ இதெல்லாம். அதனால் எனக்கு இந்த ஃபைட்டிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் இது பண்ணேன். டான்ஸ் ஆக்சுவலி எனக்கு தெரியும், நான் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, ரிஃப்ளெக்டர் அடித்து எந்த ஹீரோயினுக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வரைக்கும் யாரும் எவங்களும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, எனக்கு பண்ணாங்க. கண் வந்து மூடக்கூடாது, நல்ல பிரைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி ரிஃப்ளெக்டர் அடித்தா கூட இப்படி அழகாக பார்க்கணும், நல்ல டாப் சன்னில் கூடன்னு சொல்லி. அதுக்கு எனக்கு என்ன, நான் மாச சம்பளக்காரி வேறு, அவங்க சொன்னதெல்லாம் அதை கேட்டு தான் தெரியணும். ஒரு நாள் அழுதேன் எங்கள் அம்மா கிட்ட, எனக்கு இப்படி ஒரு சினிமா தேவையா, என்னை மட்டும் இப்படி அடப்பிரியும் நியாயமாக கேட்டேன்.
அப்புறம் சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு வருத்தம், எங்கள் பாட்டி சொன்னாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணும், நல்லது இதுன்னா பட்டு தான் தீரணும், பரவாயில்ல நீ வான்னு சொல்லி அவங்க எதிரியே உட்காந்து அவங்களுக்கும் கஷ்டம் இப்படியே புடவை இப்படி வச்சுருந்தாங்க. முத்துராமன் தான் கூட நிற்பார், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சச்சுமா, கையில் ஐஸ் வச்சுக்கப்பா இந்தப்பா அப்படின்னு முத்துராமன் கண்ணில் ஐஸை வச்சு வச்சு இப்படி பார்ப்பேன் நான். இது 1 ஹவர் எனக்கு தினம் ரிகர்சல். ஸோ இந்த மாதிரி சில ட்ரைனிங்கெல்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு இதில் நான் பார்க்கும்போது எனக்கு இண்டிவிஜுவலாக இன்றைக்கி எதாவது சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கம்மா அப்படின்னா டக்குன்னு நாம்ளா அதை ஐடியா பண்ணி பண்ணுறோன்னா பன்னினுடைய ட்ரைனிங் இன்றைக்கி வேணால் மாறி இருக்கலாம், அன்றைக்கி இருந்த இது இல்லை மாறி இருக்கலாம். பட் மாறி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிலது வந்து நமக்கு பேசிக்காக உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம அதை இது பண்ணல. இப்போ நீங்கள் வந்து நான் எல்லாரையுமே சொல்லுவேன், டான்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு முகபாவம் பாவங்க இன்னும் ஈஸியாக வரும். ஆமாம், ஏன்னா இந்த நவரசங்கள் நாங்கள் அங்கே கற்றுக்குறோம்ல, மிச்ச பேருக்கும் வரலாம், அதுக்கப்புறம் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு வரலாம், அது நான் தப்பு சொல்லலை. பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஒரு நவரசத்தில், அம்மா உங்களுக்கு இந்த மாதிரி மூடுதாமா அப்படின்னா டக்குன்னு கண்ணிலையோ இல்லை புருவத்துலேயோ டக்குன்னு நம்ம காமிப்போம். இதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாவது அவங்க பண்ணி கொடுத்த அன்றைக்கி ஒரு எனக்கு ஒரு பேஸு கரெக்டான ஒரு ஸ்ட்ராங்கான இது அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து நிஜமாக சொல்கிறது கடவுளுடைய இது நான் நினைக்கிறேன். நேத்தி முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கடைக்கு போகிறேன், டக்குன்னு என்ன அப்படி கிராஸ் பண்ணும்பொழுதே ஒருத்தர் பாடுறார் ரோஜாமலர் ராஜகுமாரி. எனக்கு இப்படி திரும்பி பார்த்தேன், என்னடா அது 1961-62 மில்லியனம் தாண்டிட்டோம் இன்னும் கூட என்ன, அதாவது அமைப்பு அந்த இது அப்போ எடுத்துட்ட ஒரு எஃபர்ட்ஸ் சொல். உங்கள் முதல் பட கதாநாயகனான ஆனந்தன் எப்படி பழகுவார்? ரொம்ப தமாஷான பேர்வழி, ரொம்ப கிண்டலான பேர்வழி, நல்ல டான்ஸரு, குட் வெரி நல்ல டான்ஸர் அவர், நல்ல தமாஷா பழகுவார். எங்கள் சிஸ்டர்கிட்டலாம் இன்னும் நல்லா பேசுவார், நல்லா கிண்டல் அடிப்பார், அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான டைப்பு, ரொம்ப அட்ஜஸ்டபிள். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் ஒரு லவ் மாதிரி தானே உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் இதில் வந்து எவ்வளோ மாறி இருக்குது தெரியல. இந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ ஒத்து வந்திருப்பேன்னு தெரியல, ஏன்னா இப்போ இருக்குது, ஏன்னா எங்கள் ஃபேமிலியினுடைய இது வேறு இருக்குல்ல, தட் இஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி தான் கூட இருந்த சிஸ்டர்ஸ்லாம் வேறு கிட்ட கிட்ட ஏஜ் எங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரு இதுவாக வளர்ந்ததுனால ரொம்ப ஒரு இதுவாக பண்ணுறதுக்கு மனசு டக்குன்னு வரமாட்டேன். சினிமா தான் ஆக்ட் பண்ணணும் தான், ப்ரொஃபஷ்னல் தான், பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் நான் நமக்கு, அப்படி பண்ணால் தான் நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியும். ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல இது, ரொம்ப நிஜமாகவே அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கக்கூடிய பர்சன் தான் அவர். ஏன்னா ஃபைட்டிங் நல்லா தெரியும், டான்ஸு தெரியும், எல்லாமே நல்ல பேசக்கூடிய வார்த்தை, நல்ல தமிழ் உச்சரிப்பு, நல்ல இது, முகமும் நல்ல ஒரு இது, நல்ல அப்பீனிங், எனக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஃபேஸ் வந்து ஒரு டல்லாக எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நல்லா பழகினார் என்கிட்ட. அதை பொறுத்த வரைக்கும் நிஜமாக ஆனந்தனை மறக்க மாட்டேன். லலித குமாரியை பார்த்தா எனக்கு எனக்கு அவ அப்பா இங்கே அவங்க தான் வரும். எனக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், தொடர்ந்து பல படத்தில் கதாநாயகி நடிப்போம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது நடக்கலை. அப்போ எப்படி இருந்தது மனநிலை? படம் வந்து சரி இன்னும் ஏஜ் இருக்கே, சரி இந்த படம்னாக்கா இன்னொரு படங்கள் வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதிரியாவது வரலாம். அன்னைக்கு கொஞ்சம் நல்லா 100 டேஸ் போயிட்டு எனக்கு அவார்டு கிடச்சிருத்து, அதில் 100 டேஸ் அவார்டு. வீர திருமகன் வந்து பேசப்பட்டது அந்த ரோஜா மலரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரிய இது வச்சாங்களே பேனர், நானும் ஆனந்தனும் நிற்கிற மாதிரி, அதில் வீர திருமகனை சின்னதாக எழுதிட்டாங்களாம். ரோஜா மலர்ன்ற சாங்கினுடைய ஃபஸ்ட்டு லைனை சரவண சாரே சொன்னார், பெருசாக வச்சு எனக்கும் ஞாபகம் இருக்குது. இந்த சாந்தி தியேட்டர் அந்த கார்னரில் அங்கே அங்கே தானே இருந்தது, சித்ராலன்னு நினைக்கிறேன், பெருசாக போட்டுட்டாங்களே அதை. ஸோ அதனால் அதெல்லாம் பொறுத்து இருந்து கொஞ்சம் இருந்தது இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து இப்போல்லாம் வந்து 2 நாள் 3 நாள் ஷோ கணக்கு சொல்கிறாங்களே, அப்போல்லாம் அந்த 100 நாள் ஓடுறதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, சரியா அடுத்தது பார்ப்போம். ஏன்னா அன்னை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது, அன்னையிலேயும் எனக்கு ஹீரோயின் ரோல் தான், பட் இப்போ அவங்களுக்கு சப்ஜெக்ட் அவங்களுது, பட் எனக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அடுத்த இன்னும் ஏஜ் இருக்கே ஏன் நம்ம இது பண்ணணும். படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, அது ஏன்னா அது ஃபோக்லோர் சப்ஜெக்ட் வேறு, ரெண்டாவது புதுசாக வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ட்ரை பண்ணுறதுன்றது வந்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் பெரிய பெரிய இது, ஒரு ஹெவி சப்ஜெக்டு, பெரிய ஹீரோஸு, பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாமே, இந்த ஒரு லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அந்த லவ் சப்ஜெக்டு இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் வரல, அப்போ நான் இருந்த ஸ்டேஜில் வரல. மிச்சதெல்லாம் அந்த படத்தில் நல்லா இருந்ததுன்னே சொன்னாங்க, ஒரு அசோகன் கேரக்டராக இருக்கட்டும், இவிஎஸ் பண்ணதாக இருக்கட்டும்,
ஒரு டான்ஸ், நீங்கள் தாமரைப்பூ டான்ஸ் எடுத்துங்க நீங்கள், அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது என்றைக்கு கூட ஒரு ஒரு கேமராமேனும் கேட்குறாங்க என்ன, ஏன்னா இவ்வளோ டிஜிட்டல் வந்தாச்சு, இவ்வளோ அட்வான்ஸ் வந்தாச்சு, கிராஃபிக்ஸில் என்ன ஒன்றா பண்ணலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கம்மா எல்லாமே தெரியுது, ஆனால் எப்படி நீங்கள் நின்னீங்க, எப்படி ரோல் ஆச்சு? ஆக்சுவலி இட்ஸ் எ சிம்பிள் விஷயம் லக்ஷ்மணன், அது இந்த தெப்ப உற்சவம் பண்ணுறாங்கல்ல, செட்டியார் தான் வந்து ஐடியா கொடுத்தது. இவர் சொல்லிட்டார் ஏசி திலோச்சந்த் இந்த மாதிரி வேணும், கிராண்டாக வேணும், கலர் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. அது பட்ஜெட் இல்லைன்ட்டார் செட்டியார், பட்ஜெட் கிடையாது இந்த படத்துக்கு, இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இதுலேயே எடுங்க, எவ்வளோ நல்லா வருதோ எடுங்க, கலர்லாம் ஏன்னா அவர் வந்து இந்த ஜனக் ஜனக் பாயல் பாய்ச்சி அந்த மாதிரி, ஏன்னா ஏசிடி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே அவர் ரொம்ப மாடர்ன் இதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவார், அவ்வளோ நல்ல விஷயம் அது. அவர் கொஞ்சம் இந்த ஆர்டிஸ்டிக்கும் பிடிக்கும், ரெண்டாவது இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது. இப்போ நீங்கள் ராமண்ணா சார் எடுத்துட்டீங்கன்னா ராமண்ணாக்கும் அவர் இந்த என்டர்டெயின்மெண்ட் புதுசு புதுசாக நோட்லேயே அந்த இதெல்லாம் போட்டு, அப்புறம் ஒரு சின்ன இதில் காரில் வச்சு சாங் எடுப்பார், இந்த மாதிரிலாம் அப்போவே பாருங்கள். அதாவது இப்போ இன்னும் புது மாதிரி நாங்கள் அப்போ இன்னும் அப்போவே பண்ணாங்க, பட் அங்கே என்ன இருந்ததோ அது பண்ணாங்க. ஸோ இந்த டான்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து சுற்றும்போது இலை சுற்றாது, இலை சுற்றும்போது தாமரைப்பூ சுற்றாது, இது எப்படி பண்ணுறதுன்னு மூளை எப்படி, ஆனால் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் நிற்கணுமே, எங்கே நம்ம துறப்பாக்கம் ஏரியில் அது நடுவில் எடுத்தது, அது அதுதான் மெட்ராஸுக்கு தண்ணி சப்ளையே அங்கேருந்து தான் முக்கியம். அந்த யார் இந்த பேர் இருக்கு பேர் அந்த இது பேர் அங்கே வந்து எடுத்தாங்கன்னா, அப்புறம் செட்டியார் சொன்னார் இது வரல அது வரலன்னா, இல்லைப்பா சேஃப்டி ரொம்ப முக்கியம், எல்லாரையும் நிற்க வச்சுட்டு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணோம். ஒரு பெரிய ஆசாரியை கூப்பிட்டார், செட்டிநாடு ஆசாரி, அவர் ஏவிஎம்ல ரொம்ப வருஷமா, நீங்கள் வாங்க இந்த மாதிரி பண்ணணும். அவர்லாம் ஐயா நான் அப்பச்சி நான் கேட்டு உங்களுக்கு நாளைக்கு ராத்திரி, இன்றைக்கி ராத்திரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டேன், நாளைக்கு உங்களுக்கு கரெக்ட், ஏன்னா செட்டியார்கிட்ட போகும்போது கரெக்டு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு என்ன ஆணி அடிக்கிறதுல கரெக்டாக சொல்லணும், இல்லைன்னா திட்டுவார். அவர் எடுத்துகிட்டு போய் சொன்னார், ஐயா நம்ம தெப்ப உற்சவம் பண்ணுறோமே சாமி இதில் எவ்வளோ பேர் நிற்கிறோம், அந்த மாதிரி கீழே கட்டிடணும், ட்ரம்மு கட்டிடணும், ரெண்டு பக்கமும் கயர் வச்சிடணும், வீல் மாதிரி சுற்றணும், இது சுற்றும்போது அது சுற்றாது, அந்த ஆள் நிறுத்திடுவான் நான் சுற்றுவேன், இவ்வளவும் சொல்லி சொல்லி. எதுக்காக சொல்ல வரேன், இவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் அந்த கேமராமேன்லாம் அந்த படத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பெருசாக உங்களுக்கு வந்து இதுவாகலைன்னா கூட அதில் சில விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த ஏற்றுக தீபம் இன்றைக்கி வந்து போற்றுக தீபம் இந்த சாங்கை வந்து இவிஎஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன சாங் நல்லாயிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கே கார்த்திகை தீபம்னு ஒரு படத்தில் அந்த சாங் இருக்குது, நிறைய தீபத்தை பற்றிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் பண்ணதுனால இன்றைக்கி அதில் டக்கு டக்குன்னு இன்றைக்கி டிவியில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் நல்லா இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா போக வேண்டிய படம். அந்த காலகட்டத்தில் மக்களுடைய இது எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணாங்களோ அது ஏற்றுனாங்க. பரவாயில்ல, ரைட்டு, இது போனால் நம்ம அடுத்த படத்தில் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பிரேக் கிடச்சிட்டு பாட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து பாட்டினுடைய இது இருந்துன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ காலகட்டமாக இருந்தாலும் பேசப்படும். காதலிக்க நேரம் இல்லை தான் அடுத்து நீங்கள் நடித்த படம் கலையரசிக்கு அப்புறம் இல்லையா, இதுக்கு நடுவில் கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அன்னை இல்லம்ல பண்ணனேன் நான் சிவஜி. அதாவது அதில் என்ன எடுத்துன்னா நான் ஏவிஎம்ல இருக்கேனே நினச்சிட்டு ரொம்ப பேர் என்னை கூப்பிடல. ஓ, வஜயந்தி மலாக்கு 5 வருஷம் வாழ்க்கையில், நான் 2 வருஷத்துக்கு மேலே முடியாதுன்ட்டேன். எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க முடியாது முடியாது, ஏன்னா ஒரு நல்ல பிகினிங்கில் உங்கள் பேனர்லேயும் இருக்கும்பொழுது தான் எங்களுக்கு டக்கு டக்குன்னு இன்னொன்று வரும். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஏஜை யூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் 5 வருஷம் வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்னு சரின்னு ஒத்துட்டாங்க அவங்க, போதும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அது வெளியில் வந்தேன்றது சொல்லணும்ல, இப்போ ப்ரெஸ் மீட்டோ யூஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு சொல்ல தெரில எங்களுக்கு, அப்படி பண்ண தெரில. தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ சிவாஜி அண்ணன் தான் ரொம்ப இதுன்னா, அப்புறம் அப்புறம் புரட்சி தலைவர்னா அவர்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் போட்டோம் சச்சு ரொம்ப சின்ன வயசாக தெரிகிறப்போ அப்படின்னாங்க. சிவாஜி அண்ணனுக்கு தெரிஞ்சது கமலா பிக்சர்ஸ் அப்போ தான் அந்த அண்ணன் இல்லை ரெடி பண்ணுறாங்க, அப்போ சரி இது வந்து முத்துராமன் பேரா சச்சுவை போடலாம் சொல்லிட்டு அது போட்டாங்க. ஸோ அது அந்த படத்தில் என்ன அதெல்லாம் அவங்க சப்ஜெக்ட் தானே, எங்களுக்கு இருக்கிற கேரக்டர் என்னவோ அதுதான் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக, இந்த ஒரு ஹீரோயினுடைய இதுன்னு ஆரம்பித்தா தான் சிலது அப்படி தொடர்ச்சியாக வரும், இல்லை பேர் கிளிக் ஆகணும் அந்த மாதிரி தான் சிலது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சில காலகட்டத்தில். எங்களுக்கும் காலம் வரும் வந்து காதலிக்க நேரம்ல, அப்புறம் தான் எனக்கு நானும் ரவியும் அது லைக் பண்ணும், ஹீரோ ஹீரோயினும் பத்மினியும் நாகேஷும் பண்ணாங்கல்ல அது, அப்புறம் தான் தெரியுமே உங்களுக்கு எல்லாம் எப்படி மாறித்தேன். குமாரி சச்சு அப்படின்னா மறக்க முடியாத ஒரு படம் காதலிக்க நேரம் இல்லை, அந்த படத்தில் நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கல, ஒத்துக்கவே இல்லை, வேண்டாம் என்னத்துக்கு, ஆசை இருந்தது இல்லை வானாப்பா இதில் போய் மாட்டிக்கூடாது, என்ன தமிழ் சினிமாவில் வந்து தெரியும். அந்த படத்தில் உங்களோட ஜோடியாக நடித்த நாகேஷ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், அவருடைய திறமையை எப்படி பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க? நிஜமாகவே ரொம்ப
ஃபைட் பண்ணக்கூடிய எந்த இடத்துலையும் நான் தான் அன்றைக்கி கூட சொன்னேன், லாஸ்ட்டாக நம்ம கமல் படம்லாம் அவர் பண்ணும்போது கூட அவருக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லையா அவருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரோடும் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் பல படங்கள் அவங்களோட நடிச்சிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றி உங்களுடைய நீங்காத நினைவுன்னா எதை சொல்லுங்க? சிவாஜி அண்ணனோட ஆக்ட் பண்ணும்போது சின்ன குட்டியாக இருக்கும்போது எனக்கு எதிர்பாராததில் வந்து அதுக்கு நிறைய டைலாக் எழுதியிருந்தாங்க. எனக்கு எழுதினோடனே சிவாஜி அண்ணன் வந்தார், இந்த கண் இது மட்டும் அப்புறமா கட்டுக்கேன்ப்பா வேயுங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆகி வந்துட்டார். வந்துட்டு இவளா இப்படி சுட்டியா செய்தி நிறைய பேசுமே. இது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் டூர் அண்ட் டாக்கீஸ் .co.